ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கார்த்திக் ராஜ் இப்போ நடிச்சிட்டு இருக்கிற சீரியல் தான் கார்த்திகை தீபம். இந்த சீரியல் இப்போ ஜி தமிழ் ஒளிபரப்பாகிட்டு இருக்கு. இந்த சீரியலாக நம்ம கார்த்திக் ராஜ் டபுள் ஆக்ஷனாக நடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம், இன்னொரு கேரக்டர் வர்றதுக்கான வாய்ப்பு அதிகம் அப்படிங்கிற மாதிரி கூறப்படுது. அது உண்மையாக பொய் அப்படிங்கிறது குறித்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ செம்பருத்தி சீரியல் மூலயமா மிகவும் புகழடைஞ்சிட்டார் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். கணக்கணும் காலங்கள், ஆஃபீஸ் அப்படிங்கிற சீரியலில் நடிச்சிருந்தாலும் செம்பருத்தி சீரியலில் கிடச்ச புகழே இவருக்கு வேறு லெவல் அப்படின்னே சொல்லி சொல்லலாம். அதுக்கப்புறம் திரும்ப ஒரு சின்ன திரையில் தோன்ற மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு ரசிகர்களை ஏங்கி கிடந்த சமயத்தில் தன்னுடைய ஒரு படத்தையும் முடிச்சுட்டு அதையும் ஜி திரையிலேயே இருந்துகிட்டு பார்த்தீங்கன்னா ஜி ஃபைவ்லேயே இருந்துட்டு ரிலீஸ் பண்ணிவிட்டு புது சீரியல் ப்ராஜெக்ட்லேயே இருந்துட்டு இறங்கி இப்போ இருந்துட்டு ஒளிபரப்பாயிட்டு இருக்கிற சீரியல் தான் கார்த்திகை தீபம். இந்த சீரியல் என்ன தான் இருந்து நம்ம கார்த்திக் ராஜ் நடிச்சிருந்தாலும் ஆரம்பத்தில் ஒரு நல்ல மூமெண்ட் இருந்துச்சு அப்படின்னே சொல்லி சொல்லலாம். நம்ம செம்பருத்தி சீரியலுக்கு அதே மூமெண்ட் இருந்து நம்ம கார்த்திகை தீபம் சீரியலுக்கு இருந்துட்டு தொடருமா அப்படிங்கிற மாதிரி எல்லாத்துக்குள்ளேயும் ஒரு கேள்வி எழுப்பப்பட்டிருக்கு. ரசிகர்களாக இருக்கிறவங்க எல்லாருமே இருந்துட்டு கண்டிப்பாக ஹிட் அடிக்கும் அப்படின்னு சொல்லி நினச்சாலும் புதுத்தரப்பான மக்கள் இருந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா அந்த மூமெண்ட் கொண்டு வரது ரொம்ப ரொம்ப கஷ்டம், அதே அளவுக்கு ஹிட் ஆக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி இருந்துட்டு கூறப்படுது. அதை இருந்துட்டு பிரேக் பண்ணுற வகையிலேயே நம்ம கார்த்திக் ராஜுடைய இந்த சீரியல், அதாவது கார்த்திகை தீபம் சீரியலில் கார்த்திக் ராஜ் டபுள் ஆக்ஷனாக இருந்துட்டு போக போக ஒரு ட்விஸ்ட்டாக இருந்துட்டு கொண்டு வர மாதிரி இருந்துட்டு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதாவது பார்த்திங்கன்னா நம்ம கார்த்திக் ராஜுக்கு நம்ம கார்த்திக் ராஜே தான் வில்லன் அப்படிங்கிற மாதிரி இருந்துக்கிட்டு காமிக்கிற மாதிரி இருந்துட்டு கதைக்கில் போகிறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி கூறப்படுது. அதாவது டபுள் ஆக்ஷனை அதில் ஒரு கார்த்திக் ராஜ் ஹீரோ, இன்னொரு கார்த்திக் ராஜ் வில்லன் அப்படிங்கிற மாதிரியான காமிக்கிறதுக்கும் அது குறித்து கதைக்களத்தை கொண்டு போகிறதுக்கு, ஏன்னா இருந்துட்டு அவருக்கு நிகரான இருந்துட்டு ஒரு வில்லன் அப்படின்னா அது அவராக தான் இருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி டிஆர்பி ரேட்டில் டாப்புக்கு கொண்டு போகணும் அப்படிங்கிறதுக்கோசரம் இப்படிப்பட்ட ஒரு ஸ்கிரிப்டை கொண்டு போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி கூறப்படுதுங்க. ஆனால் இதை இருந்துட்டு எத்தனாவது எபிசோடில் இருந்துட்டு கொண்டு வர போகிறாங்க அப்படிங்கிறத இருந்துட்டு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்த்து தெரிஞ்சுக்கணும். அப்படி கொண்டு வந்தால் நல்லா இருக்குமா, இல்லை நார்மல் சீரியல் போலவே ஸ்டோரி போனால் நல்லா இருக்குமா அப்படிங்கிறத குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இதுபோல் சீரியல் மற்றும் சினிமா செய்திகளுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.